கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோக மன்ன நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதில் என் இறுதி மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோக மன்னா, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை, நீ எனக்கு மிகவும் பிரியமானவர். யாரை பார்த்து அப்படி சொல்வார்னா, ஜெபிக்கிற மனுஷனை பார்த்து, ஜெபிக்கிற மனுஷியை பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லுவார். முழு வேதாகமத்திலையும் மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற்ற ஒரு மனிதன் தானியேல் 9:23. பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள துவங்கின பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. பிரியமானவர்கள், இந்த வேர்டை நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல. யாருக்கு இந்த வேர்ட் பொருந்துன்னா, ஜெபிக்கிற மனுஷனுக்கு. ஜெபிக்கிற மனுஷிக்கு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமான மனுஷனாக மனுஷியாக இருப்பீங்க. நீங்கள் நினைக்கிற, நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியம் கட்டாயம் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்யப்படும். மாற்றமே இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு மனுஷனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு உலகம் நினைக்குது. உலகத்தை பிரியப்படுத்தணும் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் போதும் மனுஷனை பிரியப்படுத்தினது, உலகத்தை பிரியப்படுத்தினது, என் தேவாதி தேவனை நான் பிரியப்படுத்தணும். சரி, கர்த்தரை தேவனை நம்ம பிரியப்படுத்தணும்னா என்ன? எபிரேயர் 11:6 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத ஒரு காரியம். ஃபஸ்ட்டு எப்பெல்லாம் உங்களுக்குள்ளே விசுவாசம் வருதோ அப்பெல்லாம் கர்த்தரை நீங்கள் பிரியப்படுத்துவீங்க. இந்த விசுவாசம் அப்படிங்கிறது மனுஷனை நம்பாமல் தேவனை நம்புகிறது தான் விசுவாசம். காணப்படுகிறத நம்பாமல் காணப்படாதவைகளை நம்புகிறது தான் விசுவாசம். எப்போ அந்த அளவுக்கு இது நடக்கும், நடக்காத காரியமெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விசுவாசமாக மாறிடுறீங்க. அப்போ ஆண்டவங்க மேலே பிரியமாக இருப்பார். இன்றைக்கி வேதத்தில் சில வேர்டு இருக்குது, விவாகம் பண்ணினவன் மனைவியை பிரியப்படுத்த பார்க்கிறான், விவாகம் பண்ணினவள் கணவனை பிரியப்படுத்த பார்க்கிறார்கள். இது உலக இயல்பு. 1 Corinthians 7:33-34 ஆனால் ஆவிலும் ஆத்துமாவிலும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படி நம்ம கவலைப்படணுமா? நம்மளுடைய கவலை எப்படி இருக்கணும்னா, நான் பேசுகிறது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா, நான் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா, என் பேச்சு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா? ஒவ்வொரு காரியத்துலேயும் நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன்னா அப்படின்னு நம்ம யோசித்துட்டோன்னா கட்டாயம் ஆண்டவரை பிரியப்படுத்திடுவோம். Mark 15:15 ஒரு வசனம் இருக்குது, பிலாத்து சனங்களை பிரியப்படுத்த மன்னதுள்ளவனாய் இயேசுவை சிலுவையில் அறைந்து வாரினால் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்து விட்டான். அப்போ பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? சனங்களை பிரியப்படுத்த மன்னதுள்ளவனாய். அவனுடைய மனைவி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, அவர் நல்லவர், அவர் ஒன்றும் செய்யாத. இப்போ மனைவியினுடைய வார்த்தை கூட கேட்கல, ஜனங்களை பிரியப்படுத்த. இன்றைக்கும் இந்த உலகத்தை பிரியப்படுத்த, மாம்சத்தை பிரியப்படுத்த, மனிதர்களை பிரியப்படுத்த சில நேரத்துக்கு ஆண்டவரை காயப்படுத்திடுறோம். அப்படி செய்யலைன்னா நீங்கள் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான மகன், மிகவும் பிரியமான மகள். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் தானா யோசிங்க. பிரியமாக இருந்தால் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பான். அன்பின் தகப்பன், உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனில் பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.